சமயபுரம் அருகே சந்தேக மரணம் என தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தில் புகார் அளித்ததன் பேரில் வட்டாட்சியர் டிஎஸ்பி முன்னிலையில் 2 வருடங்களுக்கு பின்பு உடலை தூண்டியெடுத்து பிரேத பரிசோதனை நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் அடுத்த இருங்கலூர் ஊராட்சிக்குட்பட்ட புரத்தாக்குடி பகுதியில் வசித்து வந்தவர் பாஸ்கர். டெய்லர் வேலை செய்து வந்துள்ளார். இவருக்கு மனைவி மற்றும் 2 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் கடந்த 2021 அக்டோபர் மாதம் 16 நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. உடனே உறவினர்கள் இவரை விட்டு சமயபுரம் அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது வழியிலேயே உயிரிழந்தார். இவர் இயற்கை மரணம்தான், பிரேத பரிசோதனை செய்ய வேண்டாம் என இவரது உறவினர்கள், ஊர் மக்கள் அனைவரும் தனியார் மருத்துவமனை மருத்துவர்களிடம் கேட்டுக் கொண்டதன் பேரில் இறந்த பாஸ்கரின் உடலை உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பின்னர் அண்ணாநகர் அருகே உள்ள கல்லறை பகுதியில் பாஸ்கர் உடலை புதைத்துள்ளனர். இந்நிலையில் பாஸ்கரின் உறவினர்களிடையே கருத்து வேறுபாடு காரணமாக 2 பிரிந்துள்ளனர். இதில் பாஸ்கரின் பெரியப்பா மகன் செந்தில் மற்றும் அவரது உறவினர்கள் வேல்முருகன், ஆசை தம்பி சின்னச்சாமி, சுரேஷ் ஆகியோர் கடந்த 25 முன்பு தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தில் பாஸ்கர் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் இறந்த பாஸ்கரின் உடலை எடுத்து பிரேத பரிசோதனை செய்யும்படி உத்தரவிட்டார். இந்த உத்தரவின்படி மண்ணச்சநல்லூர் வட்டாட்சியர் சக்திவேல் முருகன், லால்குடி சரக காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அஜய் தங்கம் தலைமையில் 20க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்புடன் புரத்தாக்குடி அண்ணாநகர் பகுதியில் புதைக்கப்பட்ட பாஸ்கரின் உடலை பிரேத பரிசோதனைக்காக தூண்டியெடுத்தனர். 2 வருடங்களுக்கு பின்பு சந்தேக மரணம் என கூறி உடலை எடுக்கப்பட்ட இச்சம்பவம் புரத்தாக்குடி அண்ணாநகர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சந்தேக மரணம் என புகார் அளித்த பாஸ்கரின் பெரியப்பா மகன் செந்தில், இறந்த பாஸ்கர் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த வழக்கு சமயபுரம் காவல் நிலையத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுக்காண்டி வந்து நம்ம ஸ்லோ ஸ்லோ